வணக்கம் நண்பர்களே, இன்னும் இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவர் படைத்த சரித்திர சாதனைகளையும் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டாக பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான அந்த அவருடைய 5வது ஆட்சி காலத்தில் அவர் நிகழ்த்திய மகத்தான சமுதாய மாற்றங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், இதையெல்லாம் பற்றித்தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு திட்டம் அந்த ஆட்சி காலத்தில் பெரியார் சமத்துவபுரங்கள். சாதி ஒழிப்பு என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்திருக்கிறது. சாதிகளிடையே சமத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை, இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக சமூக நிலையை மேம்படுத்துதல், கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை மேல் நோக்கி கொண்டு வருவது, சாதி கொடுமைகளை ஒழிப்பது, அந்த சாதி கொடுமைகளை ஒழிப்பதற்கான சட்டங்களை இயற்றுவது, இப்படியான பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை நீதிக்கட்சி காலத்திலிருந்து தொடங்கி, கம்யூனல் ஜிஓ வெளியிடப்பட்ட 1921 ஆண்டிலிருந்து தொடங்கி நூற்றாண்டுக்கும் மேலாக திராவிட இயக்கம் முன்னெடுத்து வந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சாதிய சமத்துவத்திற்காகவும் ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய வாய்ப்புகளுக்காகவும் தொடர்ந்து திமுக போராடி வந்திருக்கிறது. இன்றைக்கு நீட்டிற்கு எதிரான போராட்டம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது இந்த பெரியார் சமத்துவபுரங்கள், சட்ட ரீதியாக நீங்கள் என்னதான் சட்டங்களை கொண்டு வந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உரிமைகளை கொண்டு வந்தாலும், சமுதாயத்திற்குள்ளான அந்த பிரிவினைகள் என்பது, முக்கியமாக ஒருவர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோருமே தனித்தனி குடியிருப்புகளாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு பகுதியில் வசிப்பார்கள், வேறொரு பகுதியினர் முற்றிலும் இன்னொரு பகுதியில் வசிப்பார்கள், இப்படி சமூகம் எல்லா பக்கமும் பிளவுண்டு கிடந்த நிலை இருந்தது. அப்படி இருக்கிற போது ஒரு அடையாளமாக எல்லா சாதிகளைச் சேர்ந்தவர்களும் ஓரிடத்தில் சேர்ந்து வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கலைஞர் நினைத்தார். அதன் அடிப்படையில் தான் பெரியார் சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 246 சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டன. 100 வீடுகளை கொண்ட குடியிருப்பு, அங்கு எல்லோருக்குமான வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன, எல்லா சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு. அப்படி எல்லோரும் ஓரிடத்தில் சேர்ந்து வாழ முடியும் என்கிற நிலை உருவான போது, ஊரென்றும் சேரி என்றும் பிரித்து வைக்கப்பட்டிருந்த சமுதாய நிலை அதன் மீது ஒரு அடி விழுகிறது. இல்லை, அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா சாதியினரும் ஒரு இடத்தில் கூடி வாழ முடியும் என்ற அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை கட்டமைப்புகளும் அனைத்து சாதியினருக்கும் பொதுவாக இருந்தது. சுடுகாடுகள் தனியாக இருந்த காலங்கள் போய், அல்லது நீர்நிலைகள் தனித்தனியாக இருந்த காலங்கள் போய், எல்லாருக்குமான ஒரு பொது அமைப்பை கலைஞர் நிறுவினார். அந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த இன்னொரு புரட்சிகரமான திட்டம், சமுதாய சாதிய சமத்துவத்திற்கான திட்டம் என்பது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டமும் அந்த 2006 ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தின் போது அதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு தடைகளை வாங்கினார்கள். ஆனால் காலம் கடைசியில் கலைஞர் பக்கம் நின்றது, நீதி கலைஞர் பக்கம் நின்றது. மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி 2001 வந்தபோது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் வழங்கி உத்தரவு வழங்கியது. அதன் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் முறையாக, கலைஞர் அமைத்த அந்த முறையாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலில் அவர்கள் பூஜை செய்வதற்கான அந்த உரிமையை பெற்றார்கள், அர்ச்சகராக பணி செய்வதற்கான உரிமையை பெற்றார்கள். இப்படி சாதிய சமத்துவத்திற்காக கலைஞர் ஆற்றிய தொண்டுகள் ஒன்றல்ல, இரண்டல்ல. வரும் நாட்களில் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கலைஞர் இன்னும் என்னென்னலாம் செய்தார் என்பதை தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.